இன்றைக்கி வந்து என் ஃப்ரெண்ட் வந்து மச்சான் பத்ராக்காடிக்கு போகலாமான்னு கேட்டான். நான் கூட சரி வாடா மச்சான் போகலான்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு பத்ராக்காடியில் வச்சுட்டு பத்ராக்காடிக்கு போனோம். உள்ளே போனோடனே சாக்ஸு துணியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஐயோ பத்ராக்கு சாக்ஸு துணியெல்லாம் தருவாங்களான்ட்டு நினச்சி போகும்போது பத்ராக்கெலாம் கிடையாதுப்பா, அது 200 ரூபாய் 200 ரூபாய்னாங்க அப்படின்ட்டு அங்கே பார்க்கும்போது. ஸோ டாய்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. அது வந்து பார்த்தோன்னே நான் இது அது எல்லாத்தையும் அள்ளிட்டு மச்சான் இது வாங்கிக்கிறா அது வாங்கிக்கிறான்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தது 10 ரூபாய், என் கிட்டே 1 ரூபாய் கூட இல்லை. அவனோ கைத்து மேலே வச்சு உள்ள வரான்ட்டு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே பார்க்கும்போது ரிமோட் கண்ட்ரோல் காரு அது இது நின்றுது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது 10 ரூபா திங்ஸ் எல்லாம் இருந்தது. ஆஹாண்ட்டு நமக்கு பிடிச்ச பேனா, சின்ன வயசில் பிட்டு அடிக்க உதவுற பேனாட்டு அதே கையில் எடுத்து பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி பார்த்தோன்னே லைட் எரிதான் செக் பண்ணும்போது லைட் எரிஞ்சுது. சரி ஒரு பேனா எடுத்து பேக்கெட்டில் வச்சிடலான்னு பார்க்குறப்ப பின்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க. சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லன்னு வேணான்ட்டு கலர் கட்சி பார்க்கும்போது 10 ரூபா போட்டுருந்தது. ஓ 10 ரூபாய்க்கு கலர் கட்சி இருக்கும் இருக்குது எல்லா ஃபேண்டி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அங்கங்கே பார்க்கும்போது 10 ரூபா கடன் தான் பேர், எல்லாம் வேலை அதிகமாக தான் போட்டுருந்தது. அங்கே ஜாம்பி பாக்ஸ் 10 ரூபான்னு பார்க்கும்போது அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லா திங்ஸ் வந்தது. ஆனால் அது 75 ரூபாய் பூண்டு பட்டாசா. அப்படியே கையில் எடுத்து கீழே போட்டேன், சப்புன்னு சவுண்டு கேட்டுது. கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது ஒரு சைக்கிள், இது பைக்கு பிளாஸ்டிக் பைக்கு. அப்படியே அது கையில் எடுத்து பார்த்தோம், ஒரு கிளி இருந்தது. அந்த கிளியை வந்து எப்படி லைட் ஏரியும்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவன் வந்து மச்சான் இது திருப்பிடானா, அது திருப்பினோடனே லைட் ஏரிய ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அங்கேருந்து பார்க்கும்போது ஆஹா டார்ச் லைட், இது வந்து எங்கள் ஊரில் வந்து 10 ரூபா விற்றாங்க நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப, இப்போ எவ்வளோன்னு தெரில. இப்போலாம் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. சரி இருக்கட்டும்ன்ட்டு ஆஹா இது இது பேர் என்னன்னு தெரில, இதனால் ஊதுனா சவுண்டே வித்தியாசம் வித்தியாசமாக வரும். சரி அப்படியே திரும்பி பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருவிழா ஞாபகம் வந்தது. இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டேன், ஆனால் ஒன்றும் வாங்கி தரல. இது பார்க்கும்போது இது வந்து என்னதுன்னு தெரில, விசித்திரமாக இருந்தது. சரி இந்த கையில் எடுத்து பார்த்தோம் தான் தெரிஞ்சுது கொலாக்கு மாட்டுறதுன்னு சொன்னாங்க. சரி இருக்கட்டும் அங்கே வச்சாச்சு. அப்படி இப்படி பார்த்தோம். டெஸ்டர் வந்து 10 ரூபாவான்னு கேட்டேன், 10 ரூபா இல்லையா 35 ரூபாவா. சரி இருக்கட்டும்ன்ட்டு அங்கேயே வச்சிட்டோம், நம்மளுக்கு தேவையில்லாது. 10 ரூபாவா இருந்தால் வாங்கலாம்னு நினச்சோம். சரி 35 ரூபா எதுக்கு, நம்மக்கிட்ட இருக்குது 10 ரூபான்ட்டு நம்ம எதுவும் பண்ணல. அப்படியே லைனாக போகுது. சரி அவ்வளோ தூரம் எதுக்கு போனோன்ட்டு அப்படியே இங்கே நின்று நான் பார்த்துன்னு இருந்தேன். சரி கொஞ்ச நேரத்தில் வாடான்னு கூப்பிட்டு போனான். போன கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு தெரில, என் ஃப்ரெண்டு வந்து எது எடுத்து தலையில் சொரிய ஆரம்பிச்சிட்டேன். என்ன சொரியிறேன்னு அவன் அங்கேருந்து வாங்கி அது கீழே வச்சிட்டேன். என் டக்குன்னு கையில் எடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு. மச்சா இது எடுக்கிறான்னு கேட்கும்போது டேய் தலைவாரத்துக்கு சிபி லடான்னா. சரி அப்படியே அவங்க காசு கொடுத்துட்டு வாங்கிக்க சொன்னாங்க. அவன் எடுத்துட்டு அப்படியே வெளியே போய் பார்த்தான். டேய் எங்கடா போகிறேன்ட்டு அவனை கத்தி கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி அவனை உள்ளே வரச்சிட்டேன். உள்ளே வச்சு அவன் காசை கொடுத்துட்டேன். வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு பிரித்தான். பிரித்தோன்னு ஆளுக்கு ஒரு சிபி எடுத்துன்னு ஓட்டான்.